இன்னைக்கு என்னென்ன படங்கள்லேருந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய படங்கள்லேருந்து பயங்கரமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஸோ ஒவ்வொன்றா என்னென்ன அப்டேட்ஸ்னு பார்ப்போம் நெல்சன் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் ஜெயிலர் அணி இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த கேஸ்டிங் இந்த கேஸ்டிங்கே தரமா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாத்தையுமே இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு நெல்சன் படத்துல விட்டதை இந்த ஜெயிலர் படத்துல பிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் சோ இப்ப இந்த ஜெயிலர் படத்தை பத்தி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஜெயிலர் படத்தை ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த ஜெயிலர் படத்தை திரையரங்குக்கு கொண்டு வர போகிறதா ஒரு பிளான் போட்டிருக்காங்க அடுத்ததாக சிவகார்த்திகேயனுடைய ஐலான் இன்று நேற்று நாளை பட இயக்குனரான ரவிக்குமார் இந்த ஐலான் படத்துக்கு டைரக்டராக இருக்கார் ஒரு ஏலியனை கான்செப்டாக வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த படத்துக்கு நிறையவே சிஜி ஷார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு ஏழியனவே ஒரு ரியாலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த திரைப்படத்தை இந்த ஐலாண்ட் திரைப்படத்தை தீபாவளி ஸ்பெஷலாக திரையரங்கில் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த இந்த ஐலாண்ட் திரைப்படத்தை தீபாவளி ஸ்பெஷலாக இந்த வருஷம் நமக்காக திரையரங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படம் மட்டும் வந்துச்சுன்னா சிவகார்த்திகனுடைய கெரியரே வேறொரு இடத்துக்கு போகிறதா பேசப்படுகிறது ஏன்னா அளவுக்கு ஒரு தரமான படமாக அமையும்னு ரசிகர்கள் பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க இந்த அயலான் திரைப்படத்து மேலே லோகேஷ் கனகராஜ் படமான லியோ இருந்து ஒரு பயங்கரமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லியோ படத்தில் மோகோபாட் கேமராவை யூஸ் பண்ண போகிறாங்களாமா இதுக்கு முன்னாடி விக்ரம் பீஸ்டுன்னு ஒரு குறிப்பிட்ட சீன் பயங்கரமாகவே பேசப்பட்டுச்சு ஸோ அந்த சீனில் யூஸ் பண்ணப்பட்ட கேமரா தான் இந்த லியோ படத்துலேயுமே யூஸ் பண்ண போகிறாங்க மற்ற கேமரா மாதிரி இல்லாமல் இந்த மோகோபாட் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாச்சும் அதுக்கு ப்ரோக்ராம் கொடுத்தா மட்டும்தான் அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகி ஒரு பயங்கரமான ரிசல்ட்டை தரும் ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான கேமரா தான் மோகோபாட் லியோ படத்துக்கான ஹைப் நாளுக்கு நாள் அதிகரிக்குது ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்து பயங்கரமாக ரசிக்கிற்கல்ல ஹைப் கொண்டு வர வச்சிருக்காங்க